கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்படி மாதம் ஒரு முறை இந்த இடத்துல கூடி வருவது மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருவருமே தனிப்பட்ட முறையிலே ஆண்டவருடைய சமூகத்தை எப்பெல்லாம் தேடணுமா, நித்தமும் தேடணும்னா டெய்லி என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்தை தேடணும். ஆண்டவருடைய சமூகம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பிரசன்ஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்கள் என்றால் என்ன அர்த்தம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடுங்கள் என்று சொல்லி அர்த்தம். ஆமே, ஜெபிக்கும் போது நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தை விரும்பி ஜெபம் பண்ணணும். சும்மா ஜெபம் பண்ணுறது வேற, கடமைக்காக ஜெபம் பண்ணுறது வேற. ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி பிரசன்னத்தில் ஜெபிச்சோம்னா அது வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா, அது வேற மாதிரி இருக்கும். ஆண்டுடைய பிரசன்னம் தான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியையும் மகிமையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் தனியாக இருக்கிற பொழுது ஜப நேரத்தில் அவருடைய பிரசன்னம் வருதான்னு பார்த்து ஜபம் பண்ணுங்க. ஜபிக்கும் போது ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்தை உணர முடியுதா, ஜபிக்கும் போது ஆவியில் நல்ல உற்சாகம் கிடைக்குதா, விடுதலையாக என்னால் அந்நிய பாஷை பேசி நல்லா ஜபிக்க முடியுதா, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். சும்மா ஏதோ கொஞ்சம் நேரம் நம்ம ஜபம் பண்ணோம், ஏதோ உட்காந்தோம் வந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்போதுமே பிரசன்னத்தை தேடுங்க. அதைத்தான் அந்த வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும் அந்த பிரசன்னத்தை நம்ம தேடி அதில் நிரம்பி நிரம்பி வந்தோம்னா தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் உருவாக ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களிலே நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்விலுள்ள குறைவுகள் எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். எப்படி இருட்டில் இருக்கும்போது லைட் அடித்தா தான் அந்த வெளிச்சம் வந்த உடனே தான் அங்கே இருக்க எல்லாமே நம்ம கண்ணுக்கு என்ன செய்யும், தெரிய ஆரம்பிக்கும். இருட்டில் நம்ம நடந்தோம்னா எங்கே என்ன இருக்குன்னு தெரியாது, போய் படணும் படி இருக்க தெரியாமல் போய் படக்குன்னு தடைக்கல உணர்ந்துருவோம். அப்போ எங்கே என்ன இருக்குன்னா தெரியுது. அது மாதிரி தான் இந்த பிரச்சனை வர வர தான் நம்ம ஆத்மாவில் வெளிச்சம் வரும். வெளிச்சம் வரும்போது தான் நமக்குள்ளே இருக்கிற குறையெல்லாம் வெளிவர ஆரம்பிக்கும். நம்மை குறித்து தேவன் என்ன வச்சிருக்கிறாருங்கெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ ஆவிக்குரிய ரகசியங்கள் எல்லாம் நமக்கு தெரியணும்னா அந்த பிரச்சனத்துக்குள்ளே வரும்போது தான் அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. அதனால் எப்பொழுதுமே நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தோடு ஜெபிக்க பழகுங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிரம்பி வாழ பழகுங்கள். அந்த பிரசன்னம் வந்துட்டுனா உங்கள் உள்ளத்தில் நல்ல சந்தோஷம் கிடைக்கும், நல்ல மன நிறைவு கிடைக்கும். பிரசன்னம் வந்துட்டுனா ஒரு நொடியில் எல்லா சோர்வும் மாறி நல்ல ஒரு மகிழ்ச்சி. அப்பா கர்த்தர் தான் ஐயா நமக்கு சந்தோஷம் தருகிறவர், என்ன மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த திருப்தி மன நிறைவு நமக்கு எப்போ தான் கிடைக்கும், தேவ பிரசன்னத்தில் தான் கிடைக்கும். ஆமென். அவை அந்த பிரசன்னத்தோடு நாம் தேடுவதிலே கவனம் இருக்க வேண்டும். சுவிசேஷபாரம் ஒன்றே என் சுமையாக மாறவே.